காவல்துறை என்றாலே ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானம். அவர்களை ஓர் எதிரியை பார்ப்பது போலவே பார்த்தனர். பணம் பிடுங்கும் கூட்டம், இரக்கமில்லாதவர்கள், மனிதநேயம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி வார்த்தைகளால் கொட்டினோம். ஆனால் இன்றோ அவர்களை தெய்வம் என்கிறோம். சரிதான், மனிதனுக்கு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் இறைவனை திட்டுவதும் கஷ்டம் விலகியதும் இறைவனை புகழ்வதும் மனிதனுக்குண்டான இயல்புதானே. தாய் தந்தை பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறும்போது அவைகளை கேட்க மறுப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது தாய் தந்தை கூறியதை மனதில் கொள்வார்கள். இப்பொழுது நம் நாட்டில் நடக்கும் மிகப்பெரிய பிரச்சனை கொரோனா. கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின் என்று நம் வாழ்க்கையை இரண்டாக பிரித்து கொள்ளலாம். கொரோனாவுக்கு முன் காவல்துறையை கண்டால் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்தது. அதில் அரசியல் சாயங்களும் அதிகாரிகளின் சாயங்களும் அதிகாரிகளின் கட்டளைக்கும் அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் காவல்துறை. இதனால் மக்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு இருக்கத்தான் செய்தது. ஆனால் இன்றோ கொரோனாவுக்கு பின் காவல்துறை சகோதரர்கள் ஒவ்வொருவரும் அங்காங்கே செய்யும் பணிகளையும் தொண்டுகளையும் கண்டு மக்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் எங்கே கண்ணுக்கு புலப்பட்டது. காவல்துறையும் மருத்துவர்களும் செவிலியர்களும் துப்புரவாளர்களும் நம் நாட்டை, நம் மக்களை காப்பதற்காக ஆங்காங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்கள் உயிர்களை துச்சமாக மதித்து மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றுதான் மக்களின் கண்களிலிருந்து விழிப்புணர்வு தோன்றியது. கொரோனா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஆனாலும் இந்த பாதிப்பால் மக்களின் மனங்களும் சரி, எண்ணங்களும் சரி, அனைத்தும் மாறிவிட்டன. மக்கள் இன்று மாற்றமடைந்து கொரோனாவுக்கு பின் தயவு கூர்ந்து காவல்துறையும் மக்களும் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் ஒற்றுமையோடு நாம் கைகோர்த்து நடப்போம் என்று உறுதியேற்று நம் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அனைவருக்கும் நம் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்போம்.